ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர்பாலாஎடு. தமிழ்நாட்டில் வந்து 10th and 12th படிக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் சம்மந்தமான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்போ தான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பேரண்ட்ஸுக்கு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ ஆனால் பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாடினுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து 10th and 12th எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காருனா, கண்டிப்பாக 10th and 12th வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கும், பொது தேர்வு இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட முடிவு முதல்வரோட ஆலோசனை பண்ணி தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்குண்டான தேர்வு அட்டவணை வந்து நம்ம தயார் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கொரோனா டைம்னால தள்ளி போகிறதுனால மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாம் இருந்ததுன்னா அது வந்து ஏப்ரலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ வந்து இந்த மாதம் கடைசி அல்லது மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக வந்து டைம் டேபிள் வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விவாதங்கள் என்ன போயிட்டுருக்கு, என்ன முடிவுகள் எடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு அலசல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக முடிவுகள் எல்லாமே தமிழக முதலமைச்சரோட ஆலோசனை பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்தரலாம். ஸோ 2019-20 முதல்ல வந்து கொரோனா வந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. 1-2 எக்ஸாம் மட்டும்தான் பெண்டிங் இருந்தது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறப்போ. ஸோ அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டாங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடத்தவே முடியல. அது நீண்ட மிகப்பெரிய ஆலோசனைக்கு அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம் 10th வந்து கேன்சல் பண்ணி ஆல் பாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அடுத்த கல்வியாண்டு 2020-21 வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொற்று வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் இருந்ததுனால அப்பவும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குமா இருக்காதாங்கிற மாதிரி டிஸ்கஷனில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே, அதாவது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டு வரைக்குமே எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸோ அல்லது மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணி எல்லாருக்குமே ஆல் பாஸ்ங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுவும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வருஷம் இந்த கல்வியாண்டு 2021-22 இப்போ 10th and 12th எக்ஸாம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் இப்போ வந்து டிஸ்கஷனில் இருந்துக்கக்கூடிய விஷயம். ஏன்னா 9th to 12th வந்து ரெகுலர் கிளாஸஸ் இருந்தது, 1 to 8 வந்து ரெகுலர் கிளாஸ் இல்லாமல் இருந்தது, எகெயின் வந்து அவங்களுக்கும் வந்து ரெகுலர் கிளாஸ் ஆரம்பித்தாங்க, திருப்பம் பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் வந்தது. இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து எல்லாருக்குமே வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரெகுலர் கிளாஸஸ் தான், நேரடி வகுப்புகள் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் என்ன ஒரு பாயிண்ட்னா 10th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்குமா இருக்காதா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளிகளுக்கும் எல்லாத்துக்கும் சிஇஓவுக்கும் என்ன ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 10th and 12th உண்டான போர்ஷன்ஸ், சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மிக விரைவில் முடிக்கணும், அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடத்துங்க. ஸோ சீக்கிரம் அந்த பப்ளிக் எக்ஸாம் உண்டான போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தகவல் போயிருக்கு. இந்த நிலைமையில் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ 1st ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. திருப்புதல் தேர்வு, முதல் திருப்புதல் தேர்வு வந்து தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு 10th and 12th. அடுத்தது 2வது திருப்புதல் தேர்வும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, மார்ச் லாஸ்ட் வீக்கில். ஸோ இந்த நிலைமையில் பப்ளிக் எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்டது வந்து தியரி எக்ஸாமுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் 2 பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில், ஓகேவா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 10th and 12th வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடத்தணும் இல்லையா, ஸோ அதை வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து தியரி எக்ஸாம்ஸ், 10th and 12th உண்டான தியரி எக்ஸாம்ஸ் வந்து, அதாவது ஏப்ரல் 2nd வீக்கில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சிட்டா, ஸோ லாஸ்ட் வீக்கில் அல்லது ஏப்ரல் 25 இருந்தே கூட பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து 10th and 12th ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா மே 1ஸ்ட் வீக்குள்ளே எக்ஸாம்ஸ் வந்து ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீவிர ஆலோசனை பள்ளி கல்வித்துறையிலையும் தமிழக தேர்வுத்துறையிலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்குண்டான டைம் டேபிள் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து சரியான தகவல் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதுக்குண்டான எக்ஸாம் டைம் டேபிள், 10th and 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து ப்ரிப்பரேஷன்
நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஃபைனல் வந்து தமிழக முதலமைச்சரோடவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோடவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தகவல் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் மாதிரியே கேன்சல் பண்ணிக்கிட்டால் அது அடுத்த விஷயம், ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் பப்ளிக் எக்ஸாம் வந்திருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் நம்ம இருக்கிறதா நல்லது. ஸோ அதை ஏன்னா எக்ஸாம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஐயோ எக்ஸாம் இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு அவங்களுடைய மார்க்கு எக்ஸாம் சரி எழுதாமல் மார்க்கை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் முன்கூட்டியே ஒரு தகவல் இப்படி ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. இதனுடைய முடிவு வந்து மிக விரைவில் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்து சாரி எலெக்ஷன் அது நகர்ப்புற உள்ளாட்சி எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் சரியான ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம சேனல்லேருந்து அதுக்கான வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.